ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் சேஃபாக இருக்கிறீங்களே வீட்டுக்குள்ளேயே இருங்க அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ண மறந்துடுறீங்க ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் செய்யுங்க லேசியாகவே இருந்துராதிங்க ஓகேவா நம்ம இப்போ ஃபிஃப்த்துக்கு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோன்னு தெரியல ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் லெசன் பார்த்தோம் அதில் எக்ஸைஸ்லாம் கொடுத்துருந்தேன் செஞ்சுருப்பீங்கன்னு அன்றைக்கி ஏன்னா புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில கிராமர் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் டென்சஸ் இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி தானே டென்ஸில் டுவெல்த்தாக க்ளாஸிஃபை பண்ணிப்பாங்கன்னு ஃபோர்த்திலேயே பார்த்துருப்போம் அதில் இன்னொரு ரீகால் பண்ணிக்கலாம் சே எமக்கு பேசிக்காக தெரிஞ்சது பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படி தானே ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் நாளாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க ப்ரெசன்ட் டென்ஸ்னு எடுத்திங்கன்னா அதிலே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இருக்குது பிரசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் இருக்குது அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்னு எடுத்தால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது ஃப்யூச்சர் டென்ஸ்னு எடுத்திங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நீங்கள் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி வெர்பு வெர்பு பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா வெர்புன்னு என்னன்னு தெரியும்ல வெர்புன்னு என்னது ஆக்ஷன் வேர்ட்ஸ் இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ் ட்ரிங்கு டூவு ரிங்கு ட்ராவல் வெயிட்டு ரன்னு வாக்கு கம்மு கோ இது எல்லாமே வேர்பு தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தேர்டு ஃபோர்த்தெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வேர்பு வந்து நாலு ஃபார்ம் இருக்குது என்ன ஃபார்ம் இருக்குது மொத்தம் நான் ஒரு வேர்புன்னு எடுத்தீங்கன்னா நாலு ஃபார்ம் இருக்கான் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் இருக்குது பாஸ்ட் ஃபார்ம் இருக்குது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது ப்ரஸன்ட் பார்ட்டிசபல் இருக்குது ப்ரஸன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த வெர்பு அப்படியே மெயின் வெர்பாகவே இருக்கும் நம்ம என்ன வெர்பு கிவ்வோ கோவோ கம்மோ அது அப்படி மெயின் வெர்பு அப்படியே யூஸ் பண்ணுறது தான் ப்ரெசென்ட் ஃபார்ம் ஒன்று மெயின் ஒர்பு அப்படியே யூஸ் பண்ணுவாங்க இல்லை மெயின் ஒர்பு கூட எஸ் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே இது நம்ம ஃபோர்த்தில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்லாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி பாஸ்ட் ஃபார்ம் இது பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது பாஸ்ட் ஃபார்ம் அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அடுத்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இதில் ஐயஞ்சு சேர்த்து வரும் ஸோ இதான் வந்து நாலு ஃபார்ம்ஸ் ஓகேவா இது ஏரியா பார்த்துருப்போம் நீங்கள் ஃபோர்த்து கிராமர்லலாம் பார்த்துருப்பீங்க நான் இருந்தாலும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் ஒரு முப்பது ரெண்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் இந்த இமேஜ் அனுப்புகிறேன் நீங்கள் படித்து எழுதி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் மனசில் ஈஸியாக பதியும் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் கிவ் கேவ் கிவ் அண்ட் கிவ்விங் சரியா அடுத்து கோ கோஸ் ரெண்டு தான் வரும் கோ தான் மெயின் வந்து நம்ம ப்ரெசன் ஃபார்மில் சொல்லுவோம் கோஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா ஹீ ஷீ இட்டு வந்தால் நம்ம எஸ் சேதை யூஸ் பண்ணுவோன்னு பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபோர்த்லி இதெல்லாம் பார்த்துருவோம் நம்ம அப்படி தானே ஸோ கோ வென்ட் கான் கோயிங் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபா வேர்புக்கும் நாலு ஃபார்ம் வரும் ஓகேவா ஸோ உங்களுக்கு ரீக்கால் பண்ணுறதுக்காக ஒரு தேர்ட்டி ஃபா வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன் இமேஜாக அனுப்ப உங்களுக்கு வந்துடும் நீங்கள் என்ன செய்யுங்க அதை எழுதி வச்சு படிக்கிறோம் ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸ் அதை பார்க்கலாமா ஸோ இங்கேயே தான் கொடுத்துருக்காங்க வேர்புஸுக்கு ஃபோர் ஃபார்ம்ஸ் இருக்கும் ப்ரெசன்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசபல் ஃபார்ம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் நாலு ஃபார்ம் இருக்கும் அப்படிதான் ப்ரெசென்ட்டில் வந்து வேர்பு மெயின் வெர்பாக இருக்கும் இல்லை எஸ் சேர்த்துருக்கும் பாஸ்ட் அதெல்லாம் மாறும் அடுத்து இங்கே பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்னு போட்டிருக்காங்க பாருங்களேன் எக்ஸாம் கொடுத்துட்டாங்க இங்கே மேலே போடுவாங்க இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபுள் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் இன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வித் ஆக்ஸ்லரி ஆக்ஸ்லரிஸ் வாஸ் அண்ட் வேர் கம் லெட்டஸ் யூஸ் இட் பாஸ்ட் கன்டினியூஸ் எந்த வெர்பை யூஸ் பண்ணணும்னா இந்த என்ன போட்டிருக்காங்க ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இந்த இருக்குது இல்லையா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎஞ்சி சேர்த்தது இந்த வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோமா அதை எப்படி யூஸ் பண்ணணுமா வாஸ் அல்லது வேர் கூட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க வாஸ் அல்லது வேர் போட்டு இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கிற அந்த அந்த ஃபார்மில் தான் இந்த வெர்பை யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள் ஐ வாஸ் கோயிங் டு ஹவுஸ் யூ வேர் கோயிங் டு ஹவுஸ் வி வேர் கோயிங் டு ஹவுஸ் தேவர் கோயிங் டு ஹவுஸ் ஹி வாஸ் கோயிங் டு ஹவுஸ் ஷி வாஸ் கோயிங் டு ஹவுஸ் இட் வாஸ் கோயிங் டு ஹவுஸ் அப்படி போட்டுருக்காங்க அப்போ ஒரு ஆக்சிலரி வெர்பு கூட ஒரு ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் அதாவது வெர்பு கூட ஐஇனு சேர்த்த ஃபார்ம் வருது சரி இந்த வாஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியும் இல்லையா ஐ ஹி ஷி இட் இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லணும் வாஸ் யூஸ் பண்ணணும் ஏன்னா இவங்களாம் சிங்குலர் ஃபார்ம் ஒருத்தர் தான் இருப்பாங்க ஐ ஹி ஷி இட்லலாம் ஒருத்தர் இருந்தாங்க இருப்பாங்க ஸோ இதுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணணும் வாஷ் யூஸ் பண்ணணும் வேர் எங்கே யூஸ் பண்ணணும்னா ப்ளூரல் ஃபார்மில் யூ வி தே யூ வந்து எப்போவுமே ப்ளூரல் தான் ஓகேவா ஸோ ஒருத்தர் இருந்தாலும் ப்ளூரல் தான் அங்கே நீ அப்படி நீ நீங்கள் அப்படின்னு வரும் இல்லையா ஸோ வந்து அங்கே யூ வந்து எப்பவுமே ப்ளூரல் ஃபார்ம்லாம் வரும் யூ வி தே இதெல்லாம் வந்தால் வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அவள் பாஸ்ட் கண்டினியூஸ்லாம் என்ன செய்யணும் ஆக்சிலரி வெர்பு போட்டு ப்ளஸ் வெர்பு கூட ஐயஞ்சு சேர்த்த ப்ரஸன்ட் பார்ட்டிசல் ஃபார்மை யூஸ் பண்ணணும் சரி பாருங்க இங்கே எக்ஸாம் பார்க்கலாமா ஐ வாஸ் ரீடிங் த போயம் அப்போ நீங்கள் அடுத்தீங்கன்னா எழுதணுமா த தே போட்டு டேஸ் த போயம் தே வந்தால் என்ன போடணுன்னு பார்த்துருக்கோம் வேர் அப்படி தானே ஸோ தே வேர் ரைட்டிங் த போயம் அடுத்து இட்டு இட்டு வந்து என்ன போடணும் வாஸ் ஸோ இட் வாஸ் கோயிங் டு டெல்லி இந்த வேன் வந்து கோ டெல்லிக்கு போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு அடுத்து ஷீ ஷீ வந்தால் வாஸ் தான் ஒருத்தர் தானே ஸோ வாஸ் she was drawing a picture அடுத்து வி வி வந்தால் plural அப்படி தானே were eating fruits ஃப்ரூட்ஸ் அடுத்து he ஹீ வந்து என்ன பண்ணும் was பண்ணும் அப்போ he வாஸ் வாட்சிங் மூவி அடுத்து you யூ வந்தால் வேர் you were making lunch okay ஓகேவா wow. சரி இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி எழுதுன்னு பார்த்துட்டோம் ஆக்சுவல் வெர்பு ப்ளஸ் வெர்பு கூட ஐயன் சேர்த்து போடுறோம்னு பார்த்துட்டோம் சரி இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கெல்லாம் வரும்னு நமக்கு தெரியணும் இல்லையா பிரசன்ட் டென்ஸ்னால் இப்போ நிகழ்காலத்தில் நடந்துட்டு நடந்துகிட்டுதான் பார்த்தோம் பாஸ்ட் டென்ஸ்னால் கடந்த காலம் தெரியும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கே வரும்னு பார்க்கணும் ஓகேவா அது எங்கே வரும் போட்டுருக்காங்க பாருங்கள் அட் சம் பாயிண்ட் இன் த பாஸ்ட் பாஸ்ட் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லும் போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணுமா ஓகேவா நேற்று நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் தான் ஆனால் அதே இடத்துல நேற்று நான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கோயிலுக்கு போனேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணுமா எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம் ஒர்க் அட் ஃபைவ் பிஎம் எக்ஸ்டடே நேற்று ஈவினிங் நான் என்ன பண்ணேன் பிஎம்னாலும் ஈவினிங் தான் நேற்று ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நான் ஹோம் ஒர்க் எழுதிக்கிட்டு இருந்தேன் நேற்று அப்படிங்கிறதுனால அது பாஸ்ட் டென்ஸ் ஓகேவா ஸோ நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் அஞ்சு மணிக்கு அப்படிங்கிற வாஸ் ரைட்டிங் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பேரலல் ஆக்ஷன் ரெண்டு ஆக்ஷன் ஒன்று போல் நடக்கும்போது என்ன பண்ணணும் ஃபாஸ்ட் கண்டினியூஸ் டெனட்ஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ணலாம் வாட் வாஸ் யுவர் பிரதர் டூயிங் தென் உங்கள் பிரதர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா வென் ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம் ஒர்க் ஹி வாஸ் வாட்சிங் டிவி நான் என்னோடய ஹோம் ஒர்க்கை எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான் ரெண்டும் ஒரே டைம்ல பேரலாக நடக்கு ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஆக்ஷன்ஸ் பாஸ்ட் டென்ஸில் பேரலாக சொல்லும்போது போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டரப்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு ஆக்ஷன் நடக்க சொல்லும் போது இன்னொரு ஆக்ஷன் அதாவது இன்னொரு ஆக்ஷன் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே குறுக்கிடும்போது வென் ஐ எஸ் வென் ஐ என்டர்ட் ஹிஸ் ஹவுஸ் ஹிஸ் மதர் வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் நான் அவன் வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா என்ன இருந்தாங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க வாஸ் ரீடிங் நான் உள்ளே போனேன் அவங்க நான் உள்ளே போகும்போது அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க ஓகேவா அது ஸோ இன்ட்ரப்டட் அதாவது அது நம்ம ஆக்ஷனுக்குள்ளே குறிக்கிறது ஸோ அந்த இடத்துல என்ன வரும்னா பாஸ்ட் டென்ஸ் வருமா அடுத்து பாருங்கள் ரைட் வாட் தேவர் டூயிங் அட் ஃபைவ் ஓ கிளாக் எஸ்டே எல்லாரும் இங்கே கொடுத்துட்டவங்கலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று அஞ்சு ஃபைவ் ஓ கிளாக் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு கேட்குறாங்க அப்போ எஸ்டர்டே ஃபைவ் ஓ கிளாக்குங்கிறது குறிப்பிட்ட டைமை மென்ஷன் பண்ணியாச்சு அப்போ அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எழுதலாம் ஐ டேஸ் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க கிரிக்கெட் விளையாண்டு விளையாண்டுகிட்டு இருந்திருப்பான் கிரிக்கெட் விளையாண்டுருப்பான் ஸோ ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மை மதர் த டிவி மதர் டிவி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ மை மதர் வாஷ் வாட்சிங் டிவி மதர்னது ஒரு ஆள் தான் மை மதர் வாஸ் வாட்சிங் த டிவி அடுத்து வி வி ஆர் வி வேர் பார்சல்ஸ் என்ன வரும் வேர் ஸோ வி வேர் மேங்கோ மேங்கோக்கு என்ன வரும் ஈட்டிங் வி வேர் ஈட்டிங் மேங்கோ அடுத்து மை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல் அப்போ இங்கே என்ன வந்துடணும் வேர் வரணும் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ரைடிங் தேர் பைசைக்கிள்ஸ் பைசைக்கிள்ஸாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ரைடிங் அடுத்து மோகன் டேஸ் லெட்டர் லெட்டர் என்ன பண்ணியிருப்பார் அவர் ரீட் பண்ணியிருக்கலாம் இல்லை எழுதியிருக்கலாம் நம்ம எழுதுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா மோகன் வந்து ஒரு ஆள் தான் ஸோ மோகன் வாஸ் ரைட்டிங் எ லெட்டர் அடுத்து த பெல் பெல் என்ன பண்ணிச்சோம் பெல் சத்தம் கேட்கணும் இல்லையா ரிங்ஸ் ஓகேவா ஸோ பெல்லுங்கிறது ஒன்று தான் இந்த பெல் வாஸ் ரிங்கிங் லவுட்லி சத்தமாக சத்தம் கொடுத்துச்சு ஓகேவா அடுத்து பாருங்கள் இது டைமிங் மென்ஷன் பண்ணியாச்சு அடுத்து பேரல் ஆக்ஷன் சி அண்ட் ரைட்ஸ் வாட் தேவர் டூயிங் இதை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கணும் வைல் ஐ வாஸ் ரைட்டிங் ஹீ டேஷ் நான் எழுதும்போது அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் ஹீ வாஸ்வீப்பிங் அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான் வைல் த பாய் வாஸ் பிளேயிங் பையன் விளாண்டுருந்த போது த கேர்ள் த கேர்ள் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் வாஸ் ரீடிங் த கேர்ள் வாஸ் ரீடிங் தான் கேர் வாஸ் ரீடிங் வயல் மை ஃபாதர் மதர் வயல் மை மதர் வாஸ் குக்கிங் மை ஃபாதர் டேஷ் எங்கள் அம்மா சமைக்கும் போது எங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ மை ஃபாதர் வாஸ் கட்டிங் வெஜிடபிள்ஸ் ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது இன்னொரு ஆக்ஷன் சேர்ந்து வந்துச்சு நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணணும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் கன்டினியூஸ்

வில் பி தான் வரும் அது ஐயோ யூஓஓஓஓஓஓ வி ஹீயோ ஷியோ இட்டோ எதுனாலும் என்ன வரும் வில் பி ப்ளஸ் இந்த ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துடும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் பி கோயிங் டு ஹவுஸ் யூ வில் பி கோயிங் டு ஹவுஸ் வி வில் பி கோயிங் டு ஹவுஸ் தே வில் பி கோயிங் டு ஹவுஸ் ஹீ வில் பி கோயிங் டு ஹவுஸ் ஷீ வில் பி கோயிங் டு ஹவுஸ் இட் வில் பி கோயிங் டு ஹவுஸ் ஸோ என்ன வந்தாலும் ஹீ ஷீ இட் என்ன வந்தாலும் சப்ஜெக்டில் என்ன வந்தாலுமே WILL BE போட்டு அந்த ஐஎன்ஜி present participle ஃபார்மை எழுதிவிட வேண்டி. இந்த அபவ் எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் சி த மெயின் ஆக்ஷன் இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அந்த the வில் பி ஃபார் ஆல் த சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னா என்னென்னு தெரியும் என்ன ஐ I, வி தே ஹி he, இட் it தான் சப்ஜெக்ட் ஸோ மேலே பார்த்த மாதிரி வில் பி பிரசன்ட் ஆக்ஷனை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபில் இருக்க வேர்டை போட்டு அது கூட வில்பியை போட்டுருவாங்க ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ப்ராக்டிஸ்

வில் பி ஆட் பண்ணி அது கூட இந்த வெர்வை ஐயஞ்சி சேர்த்து எழுதுகிறோம் ப்ரெசன்ட் பார்ட்டி செல்ஃபார்மில் உள்ள வெர்வை எழுதுகிறோம் சரி இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் வரும்னு பார்த்தோம் அப்படி என்ன பாஸ்ட் கண்டினியூஸ்டென்ஸ் எங்கேன்னு பார்த்தோம் பேரலில் ஆக்ஷன் கூட வரும் இல்லை பாஸ்ட் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட டைமை மென்ஷன் போகும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும் இல்லை இன்ட்ரப்டட் ஆக்ஷன்ஸ்க்குலாம் வரும்னு பார்த்தோம் சரி இந்த ஃபியூ இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி எங்கே யூஸ் ஆகுது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ட்ராவலிங் இன் எ பஸ் பை திஸ் டைம் டுமாரோ நாளைக்கு இந்த டைம் என்ன பண்ணிட்டு இருப்பேன் ட்ராவலிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கண்டினியூஸ்னால் நடந்துகிட்டு இருக்குது ஃபியூச்சர் கண்டினியூஸ் நாளைக்கு நான் என்ன நடந்துக்கிட்டு இருப்பேன் போய்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது மை ஃப்ரெண்ட்ஸ் வில் பி பிளேயிங் பட் ஐ ஆம் ஒர்க்கிங் ஹியர் என் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல என்ன அவங்க ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வரும் ஸோ இப்போ உங்களுக்கு அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பண்ணுவாங்க வாஸ் அல்லது வேர் போட்டு ஐஎன்ஜி உள்ள வர்பை போடுவாங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பி போட்டு ஐஎன்ஜி உள்ள வர்பை போடுவாங்க ஸோ இன்னொரு எக்ஸாம் பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்க சேஞ்ச் த சென்டென்சஸ் ஃப்ரம் பாஸ்ட் கண்டினியூஸ் டு ஃபியூச்சர் கண்டினியூஸ் அதாவது பாஸ்ட் கண்டினியூஸில் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க நம்ம அதை ஃபியூச்சர் கண்டினியூஸாக எழுதணுமா இது ரொம்ப ஈஸி அப்படி தானே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன செய்யணும் வில் பி போட்டு ஐஎன்ஜி உள்ள வர போடணும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் இங்கே இருக்காத ஃபாஸ்ட் கண்டினியூஸ் தான் வாஸ் வேறு இருக்கும் நம்ம அதை எடுத்துகிட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னஸ்ஸாக மாற்ற போகிறோம் ஷீ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பஸ் இப்போ என்ன வரும் ஷீ வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ் வாஸ் வராது வாஸ் வந்தால் பாஸ்ட்டு ஸோ ஃப்யூச்சருக்கு என்ன மாற்ற போகிறோம் நம்ம வில் பி போட்டு எழுத போகிறோம் ஸோ ஷீ வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ் They were going to Coimbatore. Tour. Lanovaro, they will be going to Coimbatore. Tour. Okay. Suresh was playing chess. Suresh will be playing chess. Rafik was eating breakfast. Rafik will be eating breakfast. Prasad was reading newspaper. Prasad will be reading newspaper. ஓகேவா ஸோ ஃபியூச்சர் கண்டினியை டென்ஸில் வில்பி தான் வருங்கிறதுனால இது உங்களுக்கு ஈஸி அடுத்து பாருங்கள் சேஞ்ச் தி சென்டென்சஸ் ஃப்ரம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டு பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸில் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக மாற்றணுமா இதுவும் ஈஸி தான் அப்படி தானே ஃபியூச்சரில் என்னாகும் வில்பி இருக்கும் அதை எடுத்துகிட்டு பாஸ்ட்டுக்கான வாசோ வேரோ பண்ணணும் எங்கே வாஸ் வரும் எங்கே வேர் வரும்னு தெரிஞ்சுட்டா ஈஸி தான் வாஸ் எங்கே வரும் சிங்கிளராக இருந்தால் வாஸ் வரும் ப்ளூரலாக இருந்தால் வேர் வரும் அப்படி தானே

ஸோ இந்த எக்ஸசைஸ் இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க அப்புறம் நம்ம இன்னைக்கு லெசனில் உள்ள எக்ஸைஸ் கொஞ்சம் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் ட்ரிப் டு மை கிரா கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் அப்படிங்கிற லெசனில் ரெண்டு ரோம் லெட்டர் பார்த்தோம் ஆப்போசிட்டும் பிரசண்டன்ஸ் அப்படி தானே ஸோ இன்றைக்கி அடுத்த ரோம் லெட்டர் பார்க்கலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபில்லப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சந்தோஷ் டேஷ் ஹேஸ் ஸ்டார்டட் சந்தோஷ்க்கு என்ன ஸ்டார்ட் ஆச்சு அவனோட வெக்கேஷன் அவனோட லீவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படி தானே செகண்ட் ஒன் த மேங்கோஸ் ஆர் ஸோ டேஷ் அண்ட் டேஷ் அவங்க தாத்தா அவனுக்கு பெற்றுக் கொடுத்தாரு இல்லையா ஃப்ரூட்ஸ் பெற்று கொடுத்தாருல்ல அவங்க வீட்டு மரத்தில் இருந்து அந்த மேங்கோஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க ஜூஸி அண்ட் ஸ்வீட் தேர்ட் ஒன் த டேஷ் ஆர் ஆல்ரெடி இன் தயர் ஃபீல்ட்ஸ் அவன் வாக்கிங் போகும்போது அவங்களோட வயலில் அந்த அந்த வயல்களில் யார் ஆல்ரெடி இருந்தாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் இருந்தாங்க அவங்களாம் ஏர்லியாகவே இருந்துச்சு அந்த ஃபீல்டுக்கு வயலுக்கு வந்துட்டாங்க ஓகேவா இன்னொரு ரீட் பண்ணலாம் சந்தோஷ் வெக்கேஷன் ஹேஸ் ஸ்டார்டட் நெக்ஸ்ட் ஒன் த மேங்கோஸ் ஆர் ஸோ ஜூஸி அண்ட் ஸ்வீட் த ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் தயர் ஃபீல்ட்ஸ் ஓகே அடுத்த மட்டும் பாருங்கள் ஃப்ரேம் சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க அந்த வேர்டு வர மாதிரி சென்டென்ஸ் நம்ம உருவாக்கணும் கிராப்ஸ் கிராப்ஸ்னால் பயிர்கள் சம் ஆஃப் தம் ஆர் கட்டிங் த கிராஃப்ட்ஸ் சில பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா கிராப்ஸை கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் சரௌண்டட் சரௌண்டட்னா சுற்றி இருக்கிறது த ஹவுஸ் இஸ் சரவுண்டட் பை மெனி ட்ரீஸ் இந்த ஹவுஸை சுற்றி நிறைய ட்ரீஸ் சுற்றி சுற்றி இருந்து தான் தேர்ட் ஒன் ஒர்க் அண்ட் ஒர்க் அண்ட்னா எந் முழிச்சுக்கிறது ஐ ஹாவ் ஒர்க் அண்ட் அப் இயர்லி டுடே இன்றைக்கி நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் ஓகேவா ஸோ இதான் இன்னொரு ரீட் பண்ணுற பாருங்கள் கிராப்ஸ்

வில்லேஜ் சில்ட்ரன் வேர் டூயிங் ஆன் தயர் வெக்கேஷன் சில ஆக்டிவிட்டீஸ் அந்த வில்லேஜ் சில்ட்ரன்லாம் அவங்களோட வெக்கேஷன் லீவில் என்னென்ன பண்ணாங்கன்னா சில ஆக்டிவிட்டிஸ் கேட்டிருக்காங்க த வில்லேஜ் சில்ட்ரன் பிளே எ டயர் அண்ட் ஸ்டிக் சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுவாங்க வில்லேஜ் சில்ட்ரன்ஸ் லீவில் டயர் அண்ட் ஸ்டிக் வச்சு விளாடுவாங்க பாவை கூட சந்தோஷம் சொல்லி கொடுத்தா அப்படி தானே த ஹெல்ப் தயர் ஃபாதர் இன் மில்கிங் த கவுஸ் அவங்க அப்பாவுக்கு பா பால் கறக்கிறதுக்கு பசு மாட்டில் பால் கறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பிரேக்கிங் த க்ரௌண்டட் பார்ட்ஸ் அண்ட் பைலிங் நீட்லி க நிலக்கடலை இருக்குதுலையே அதோடய பார்ட்ஸ் அந்த தொல்லாம் உடைச்சி உடைச்சி அதை பைலிங் குமிச்சு வைக்கிறாங்க அண்டு டூ செல் தம் இன் த வில்லேஜ் மார்க்கெட் அப்புறம் போய் வில்லேஜ் மார்க்கெட்டில் அதை செல் பண்ணி கொடுப்பாங்களா விற்று கொடுப்பாங்களா ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒய் டிட் சந்தோஷ் ஃபர்கர் டு வாட்ச் டெலிவிஷன் ஆர் ப்ளே வீடியோ கேம்ஸ் சந்தோஷ் வந்து ஊரில் வச்சு வீடியோ கேம் விளையாடவும் இல்லை டெலிவிஷன் பார்க்கவும் இல்லை அதை மறந்தே போயிட்டான் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க சந்தோஷ் வாஸ் பிஸி வித் அதர் ஆக்டிவிட்டீஸ் சந்தோஷ் மற்ற வேலையில் பிஸியாக இருந்தான் எந்த வேலையில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறது விளையாடுறது அப்புறம் ஆற்றுக்கு போய் குளிக்கிறது அந்த அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் பிஸியாக இருந்தான் ஸோ ஹி ஃபர்கட் டு வாட்ச் டெலிவிஷன் ஆர் ப்ளே வீடியோ கேம்ஸ் அதனால் அவன் டெலிவரி பார்க்கவும் இல்லை வீடியோ கேம்ஸ் விளையாடவும் இல்லை அப்படிங்கிறாங்க ஃபோர்த் ஒன் டிட் சந்தோஷ் என்ஜாய் ஹிஸ் மார்னிங் வாக் ஹவு டூ யூ நோ மார்னிங் அவன் வாக்கிங் போனாலும் ஃபஸ்ட் தான் ஃபஸ்ட் நாள் இருந்துச்சு அதை அவன் என்ஜாய் பண்ணானா அது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறாங்க எஸ் சந்தோஷ் என்ஜாய்டு ஹிஸ் மார்னிங் வாக் ஹி என்ஜாய்டு த என்டையர் சீனரி ஆஃப் த வில்லேஜ் டியூரிங் ஹிஸ் மார்னிங் வாக் ஆமாம் அவன் வந்து என்ஜாய் பண்ணி தான் போனான் அப்படி தானே அந்த சீனரியை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணான் பறவைகள் சத்தம் போடுறது ஃபார்மர்ஸோட ஒர்க் பண்ணுறது ஃபுல் சீனரியை அவன் என்ன பண்ணான் என்ஜாய் என்டையர் சீனரி ஃபுல் சீனரியும் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தான் அந்த வில்லேஜில் அவனோட மார்னிங் வாக் டைமில் சரியா அடுத்த கொஸ்டின் ஹவு டிட் சந்தோஷ் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வென் ஹி வென் டு த ரிவர் அவன் ரிவருக்கு போகும்போது ரிவருக்கு போனாலே அப்போ அவனோட டைமை வந்து அவன் எப்படி ஸ்பெண்ட் பண்ணான்னு கேட்கிறாங்க அவனோட டைம் எப்படி அவன் ஸ்பென்ட் பண்ணான் ஹீ ப்ளே ஃபார் சம் டைம் இன் த கூல் வாட்டர் அவன் என்ன பண்ணா கொஞ்சம் நேரம் தண்ணியில் கூல் வாட்டரில் கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தான் பட் ஹீ குட் நாட் ஸ்விம் ஆனால் என்ன செய்யலை அவன் நீந்தலை ஹீ சேட் ஆன் எ பிக் ஸ்மூத் ராக் அவன் என்ன பண்ணியிருந்தான் அவர் பெரிய பாறையில் உட்காந்துருந்தான் சிட்டோட பாஸ்டன்ஸ் தான் சேட் ஓகேவா சேட்னு உட்காந்துருந்தான் அண்ட் வாட்ச் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம் லைக் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த பார்க்க உட்காந்து என்ன பண்ணான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் மாதிரி ஸ்விம் பண்ணாங்களா அதை அவன் வாஷ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு போட்டிருக்காங்க சிக்ஸ்த் கொஸ்டின் ஹவு டஸ் சந்தோஷ் நோ தட் த ரிவர் இஸ் கிளீன் அந்த ரிவர் வாட்டர் ரொம்ப கிளீனாயிருந்து சொல்லிட்டு எப்படி அவன் கண்டுபிடிச்சான் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க ஹீ குட் சி திள்ஸ் இன் த ரிவர் பெட் அந்த ஆற்றங்கரை ஓரமாக அவனால் என்ன பண்ண முடிஞ்சுதான் ஹீ குட் சீ த பெப்பிள்ஸ் அவனால் அந்த பெப்பிள்ஸை பார்க்க முடிஞ்சுதான் பெப்பிள்ஸ்னால் என்னது கூழாங்கற்கள் ஓகேவா கேன் அப்படின்னா என்னது முடியும் கேனோட பாஸ்டன்ஸ் குட் அப்போ அவனால் பார்க்க முடிஞ்சிது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரிவர் பெட் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் ஸ்விம் பை அந்த பெப்பிள்ஸ் மட்டும் இல்லை கலர் கரான ஃபிஷ்ஷு கூட அந்த தண்ணியில் நீந்தி போச்சான் அதையும் அவனால் கிளியராக பார்க்க முடிஞ்சு தான் ஸோ ஹீ நோஸ் தட் த ரிவர் இஸ் க்ளீன் அதனால் அவனுக்கு அந்த தண்ணி க்ளீனாக இருக்கிறது தெரிஞ்சிச்சு ஸோ வாட்ரு க்ளீனாக இருந்தால் தான் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் அழுக்காக கலங்களாக இருந்தால் அதனால் எதையும் பார்த்துருக்க முடியாது ஓகேவா ஸோ இன்னொரு நான் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுறேங்க ஒன்றிங்க ஹவு டிட் சந்தோஷ் ரெக்கார்ட் ஹிஸ் டைரி சந்தோஷ் ரெக்கார்டட் அண்ட் ஆடியோ டைரி ஆன் ஹிஸ் மதர்ஸ் ஃபோன் நேம் சம் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் That the village children were doing on their vacation. The village children play with a tire and stick. They help their father in milking the cows, breaking the groundnut pots, and piling neatly, and to sell them. In the village market. Third one, why did Santosh forget to watch television or play video games? Santosh was busy with other activities. So he forgot to watch television or play video games. Did Santosh Enjoy his morning walk. How do you know? Yes, Santos enjoyed his morning walk. He enjoyed the entire scenery of the village during his morning walk. Fifth one How did Santos spend his time? When he went to the river, he played for some time in the cool water, but he could not swim. He sat on a big smooth rock and watched his friends swim like experts.

ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஏற்கனவே எழுதிட்டுருப்பீங்களா அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க எழுதும்போது ஸ்பெல் பண்ணி ப்ரொனவுஸ் பண்ணிகிட்டே எழுதுங்க நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தென் என்ன பண்ணணும் ரீட் பண்ணி பார்க்கணும் அப்புறம் படித்து பார்க்காம எழுதி பார்க்கணும் ஓகேவா ஸோ இதான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம் ஒர்க் இந்த ரோமல டஸ்டில் இருக்க இந்த ஃபில் அப் ஃப்ரேம்ஸ் சென்டென்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் நம்ம புக்கில் பார்த்தோம்லேயே அந்த கிராமர் எக்ஸசைஸ் இந்த மூணு ரெண்டு தான் உங்களுக்கான ஹோம் ஒர்க் படித்து பார்க்காம எழுதணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் அடுத்த லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ